இது ஆக்சுவலி எழுதினது வந்து விஜிகான்னு ஒரு போயட் எழுதியிருக்கா, ஃபீமேல் போயட். அவ ஷீஸ் சப்போஸ் டு பி காளிதாசனுக்கு அடுத்ததுன்னு பேர். அவ இந்த கௌமுதி மகோத்சவம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்காவ. அதை தவிர நிறைய ஸ்ட்ரே வர்சஸ் இருக்கு. ஷாரங்கதரஹான்னுட்டு, ஷாரங்கதர பத்ததின்னுட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆந்தாலஜி. அதுல வந்து நிறைய ஒரு இவளோட போயம்ஸ் இருக்கு, ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் இவளோடது இருக்கு விஜிகான்னுட்டு. அவ்வளோ அதை விட அவளோடது வந்து ரொம்ப பிரமாதம் என்னன்னா, ஃப்ரம் கர்நாடகா, தண்டின் வந்து சர்வசுக்லா சரஸ்வதினு எழுதியிருக்காருல, அதுக்கு வந்து இவ பதில் எழுதியிருக்கா, நூனம் அவருக்கு வந்து விஜிகாவை பத்தி தெரியல போல இருக்கு, அதனாலதான் சர்வசுக்ல மயா அப்படின்னு எழுதிட்டாரு. ஏன்னா தான் வந்து மரகதஷ்யாமா. தண்டின் காவியாதர்சத்துல ஃபர்ஸ்ட் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கிறது வந்து சதுர்முக முகாம்போஜ வனஹம்ச வதூர்மம மானசே ரமதாம் நித்தியம் சர்வசுக்லா சரஸ்வதி. என் மனசுல வந்து அந்த சதுர்முக முகாம்போஜ வரஹம்ச வதூ, பிரம்மாவனுடைய வதன கமலத்துல இருக்கக்கூடிய அந்த அன்னப்பக்ஷி இருக்கே, அது மாதிரி அந்த ஒரு சரஸ்வதியானவள் சர்வசுக்லா சரஸ்வதி. எல்லா விதத்திலையும் அப்படியே சுக்லமயமா இருக்கக்கூடிய சரஸ்வதி என் மனசுல மானசே ரமதாம் நித்யம் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து விஜிகா வந்து பதில் எழுதியிருக்காளாம், நீலோத்பல தலஷ்யாமாம் விஜிகாம் மாம் அஜானதா. நீலோத்பல கூலிய புஷ்பம் போல வந்து அப்படியே ஷியாமா ஷியாம வர்ணமா இருக்கக்கூடிய விஜிகா மாம் அஜானதா, என்ன பத்தி தெரியாதோ இல்லையோ தண்டிக்கு, அதனால விரிதைவ தண்டினா புரோக்தா சர்வசுக்லா சரஸ்வதியா. அவ சும்மாவனும் சர்வசுக்லான்னுட்டு வெண்மையா இருக்கான்னு சவுத்துங்கிறதுனால கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷன் இல்லையோ, அதனால நீலோத்பல தலஷ்யாமா விஜிகா மாம், அது என்ன ஒரு சூப்பர் கான்பிடன்ஸ் இருக்கணும் அவளுக்கு இல்ல, ரொம்ப பிடிச்சது. விதைவ தண்டினா புரோக்தா சர்வசுக்லா சரஸ்வதியம், அந்த விஜிகா எழுதின ஸ்லோகம் இதுங்கிறான். தன்யாசி யா கதையசி பிரிய சங்கமேபி விசிரப்த சாட்டுக சதானி ரதாந்தரேஷு, ரதாந்தரேஷு ரதி விளையாட்டுகளுக்கு நடுவுல பிரிய சங்கமே அபி, பிரியனோட கூட இருக்கிற அதே சமயத்துல அவன் சொன்ன பலவிதமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுட்டு, நீ இப்ப சொன்னியே யாத்வம் சாத்வம் தன்யா அசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா நீவியும் பிரதி, நீவிங்கிறது இடுப்புல கட்டியிருக்கிற வஸ்திரத்தினுடைய முடிச்சுக்கு நீவின்னு பேரு, நீவியும் பிரதி பிரணிகிதே கரே, பிரணிகிதேனா அந்த கைய வந்து நீட்டின சமயத்துல அது தொட்ட சமயத்துல, கரே சதி பிரியேண பிரணிகிதே கரே சதி, பிரியேண என்னுடைய பிரியனால் நீவின் பிரதி அந்த இடுப்பு வஸ்திரத்து கிட்டக்க கிரந்தி அந்த முடிச்சு கிட்டக்க பிரணிகிதே கரே பிரணிகிதே சதி, அந்த கையானதை அத வைக்கணுங்கிறதுக்காக அவன் முயன்ற பொழுது, சக்கியா ஹே சக்கியா சகிகளே ஷபாமி, நான் சபதம் செய்கிறேன் எதி கிஞ்சிதபி ஸ்மராமி, ஏதாவது கொஞ்சமான எனக்கு ஞாபகம் இருக்காங்கிறது ததா சபதம் கரோமிங்கிறா. உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா நான் ப்ராமிஸ் பண்றேன் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, கரெக்ட். அதாவது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தட் இஸ் ஷீ ஹாஸ் ஐ எம் பெட்டர் தென் யூ, யூ ஆர் பெட்டர் தென் மீங்கிற ஒரு இது தானே அந்த பெண்களுக்கு நடுவுல அந்த சகிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பேச்சு. அதுக்கு அவ சொல்றா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, அத்ர துவம் அதன்யா அகம் து தன்யா இது வெதிரேக அலங்காரஹாங்க துவனி, வஸ்து என்ன உங்களுக்கு நீதான் தன்யா, யாரு வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை பேச முடியறதோ அவள் தான் தன்யா, என்னால சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிறது வஸ்து, அதுதான் வந்து வியஞ்சகம். ஓகே, வியங்கியமான அர்த்தம் என்னன்னா வாஸ்தவமா இஃப் யூ ஆர் நாட் ஒன்னால வந்து அந்த மோமெண்ட்ல யூ கேனாட் ஃபர்கெட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி, அந்த ரசத்துல ஒன்னால முழுகி இருக்க முடியல அந்த சமயத்துல, நீ கொடுத்து வச்சுவ இல்ல ஆக்சுவலி நான் தான் கொடுத்து வச்சவன்னு தன்னை பத்தி வசத்தியா சொல்லிக்கிறான். வெத்திரேக அலங்காரம் அங்க துவனி. சரியா, எஸ், என்ன கேள்வி?